அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது தோல்விக்கான காரணம். நிறைய பேர் ஏன் தோக்குறோம், எதுக்கு தோக்குறோம், எப்படி தோத்தோம், இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு ஜெயிப்பது, இது தெரியாமல் தான் அந்த தோல்வியிலே கடந்து திரும்ப ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் அந்த தோல்வியிலே தங்கி வாழ்க்கையை இழக்கிறார்கள். ஸோ தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அறியாமை, தெளிவின்மை. ரொம்ப தமிழ் இலக்கணமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு புரியல. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா தோற்று போவோம். அது பிஸ்னஸ் ஆகட்டும், சினிமாவாகட்டும், ஸ்போர்ட்ஸ் விளையாட்டாகட்டும், ஒரு வேலையாகட்டும், நான் தெரியாத வேலையில் இறங்கினோம்னா என்னாகும், அதில் தோற்று போயிடுவோம். ரொம்ப அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, தமிழ் வந்து அழகான மொழி, அதில் பல பழமொழிகள் உண்டு. தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டான். ஸோ அந்த தெரியாத வேலையில் வந்து நம்ம இறங்கும்போது என்னென்னா நம்ம தோல்வி அடைவோம்.